தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சந்தித்துவிட்டு வெளியே வந்த ரஜினிகாந்த், இதில் எந்த அரசியலும் இல்லை, விஜயகாந்த் எனது நெருங்கிய நண்பர், அவரது உடல்நலம் பற்றி விசாரிக்க வந்தேன் என்றார். இதே டைலாக் தான் ஸ்டாலினும் சொன்னார். ஆனால் பிரேமலதாவோ இரு அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தித்து கொண்டால் அரசியல் பேசுவது வழக்கம்தான். கேப்டனுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்த போது அரசியல் பேசப்பட்டது என்றார். இதைத்தான் வலுவாக பிடித்து கொண்டுள்ள ரஜினியின் மக்கள் மன்ற நிர்வாகிகள், அப்படியானால் நம் தலைவர் விஜயகாந்தை பார்த்த போதும் அரசியல் பேசியிருக்கிறார், அப்படித்தானே? விஜயகாந்தை பார்த்துவிட்டு கிளம்புகையில் தொண்டர்கள் மற்றும் நாட்டு நலன் கருதி அரசியலில் நல்ல முடிவை எடுங்கள் என்று ரஜினி கருத்து தெரிவித்திருந்தார். அப்படின்னா பேப்பரில் செய்தி வந்துச்சு. அதுக்கு பிறகு பிஜேபியின் தூதுவனாக ரஜினி விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார். சீட்டு விஷயத்தில் அதிக முரண்டு பிடிக்காமல் அதிமுக கூட்டணிக்குள் வர வேண்டும், மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்ததும் பல வகையில் உதவிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு செய்து தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் பரவிச்சு. ஆனால் அதை நாங்கள் முதலில் நம்பலை. பட் ஸ்டாலின் சந்திப்பில் அரசியல் இருந்தது அப்படின்னு பிரேமலதா சொல்கிற போது ரஜினியின் சந்திப்பிலும் அரசியல் இருந்திருக்குதானே? எங்கள் தலைவர் தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக்கிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறார். போன வாரம் எங்கள் நிர்வாகிகளை அழைத்து சந்தித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னார். ஆனால் இப்போ பிஜேபிக்கு அரசியல் ஏஜெண்டாக விஜயகாந்தன் வீடு தேடி சென்றிருக்கிறார். இதுவரையில் யாரையும் இப்படி வீடு தேடி சந்திக்காத ரஜினி தனக்கும் விஜயகாந்துக்கும் பெரிய நட்பு இல்லாத நிலையில் அங்கே சென்றது முழுக்க முழுக்க அரசியல்தான். காலம் காலமாக அவருக்காக காத்திருக்கிறோம் நாங்கள், எங்களுக்காக கட்சி துவங்க மாட்டேங்கிறார். ஆனால் பிஜேபிக்கு அரசியல் புரோக்கர் போல் செயல்படுகிறார் என்று சமூக வலைத்தளங்களில் சிலவற்றில் வெளுத்தெடுக்கின்றனர் கடும் கோபத்துடன். இது ரஜினியின் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கவனத்துக்கு போக அவர்கள் சில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து, ஏனையா நிர்வாகம் பண்ணுறீங்க, உங்கள் மாவட்ட ரசிகர்களையும் மக்கள் மன்ற நிர்வாகிகளையும் அடக்கி வைங்க என கத்திவிட்டார்களாம். பியூஷ் கோயல், முரளிதர ராவ் ஆகியோர் வந்து சந்தித்தும் கூட அதிமுக பிஜேபி கூட்டணியில் இன்று வரை தேமுதிக வரவில்லை. பாமகவுக்கு நிகராக அல்லது அதைவிட அதிகமாக சீட்டு கேட்டு முரண்டு பிடிக்கிறது. இந்த நிலையில் ரஜினி சென்று விஜயகாந்தை சந்தித்ததை அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மட்டுமல்லாது அரசியல் விமர்சகர்களும் நினைக்கிறார்கள்.